வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம வந்து 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ்லேருந்து பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள் அப்படிங்கிற ஒரு பாடத்திலேருந்து கொஞ்சம் மட்டும் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட்பட்டை தான் பார்க்க போகிறோம். இது பெரிய பாடம் அப்படிங்கிறதுனால பார்ட்பட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய இலக்கியங்களை எடுத்துகிட்டு அந்தந்த இலக்கியங்கள் வந்து என்னென்ன சொல்லியிருக்கு, ஸோ என்ன அதை மட்டும் அந்த லைனை மட்டும் போட்டுட்டு இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வாழ்வியல் நெறிகளெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நான் வந்து லைன் பை லைனாக வந்து படிக்கிறேன், எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறவங்க வந்து தயவு செஞ்சு பார்க்க வேணாம். ஸோ அது வந்து பெருசாக எக்ஸ்ப்ளனேஷனுக்கோ எதுவுமே வந்து இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் இருக்காது. ஸோ இந்த லைன் வந்துச்சுன்னா இந்த இலக்கியம், ஸோ இதில் தான் இதான் சொல்லியிருக்காங்க, இவ்வளோ தான் வந்து இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். இல்லை இதை கேட்குறதுக்கு நானே படிச்சுப்பேன் அப்படிங்கிறவங்க வந்து பார்க்க வேணாம். ஸோ இந்த பாடத்தில் வந்து விருந்தோம்பல்லாம் என்ன, ஸோ இதை வந்து இலக்கியங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, தமிழர்களோட வீரத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, தமிழர்களோட காதல், அதுக்கப்புறம் வந்து நட்பு, ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து என்னென்ன இலக்கியங்களை எப்படி வந்து சொல்லியிருக்காங்க அதுதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து காதலை பற்றி சங்க இலக்கியங்களை என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ சங்க இலக்கியங்கள் வந்து தலைவன் தலைவுக்கு இடையிற வர்ற காதல் உணர்வை வந்து ரொம்ப உயர்ந்த இடத்துல வச்சு சொல்லுது. தொல்காப்பியம் என்ன சொல்லுதுன்னா, மனமொத்த ரெண்டு பேருக்கு இடையில வந்து தோன்ற காதல் வந்து நிலைப்பேறு உடையதாக இருக்கும். ஸோ மனமொத்த ரெண்டு பேருக்கு இடையில தோன்ற காதல் நிலைப்பேறு உடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியம் சொல்லியிருக்கு. அந்த வரிகளை தான் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டோடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொல்காப்பியத்தில் இந்த வரிகள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை தான் கொடுப்பாங்க மோஸ்ட்டாக வந்து இந்த லைனை கொடுத்துட்டு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் தொல்காப்பியம். ஸோ பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டோடு உருவு நிறத்த காம வாயில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது தொல்காப்பியம். ஸோ இதை வந்து ஒரு 10 பொருத்தங்களாக வந்து சொல்லுது. ஸோ தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையில் வந்து 10 பொருத்தங்களை வந்து சொல்லுது. அதே மாதிரி வந்து குறுந்தொகையில் வந்து ஒரு சொல்லியிருக்காங்க, ஒத்த அன்புடைய தலைவனும் தலைவியும் வந்து காதல் வயப்படும் போது செம்முள பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சங்கள் கலந்தவர்களாக இருந்துள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு குறுந்தொகை சொல்லுது. செம்புள பெயல் நீர் போல அப்படிங்கிற வரிகள் வந்து குறுந்தொகை, இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து மருத நிலத்துல தாமரை வந்திருக்கு, வண்டு வந்து அந்த மலையிலிருந்து தேனை எடுக்குது, அந்த தேனை யாராலும் தொட முடியாத குறிஞ்சி நில மலை உச்சியில் ஓங்கி வளர்ந்துருக்க சந்தன மரத்தில் தேனடையாக வச்சு பாதுகாக்குது. அது மாதிரி தலைவியோட அன்பை பாதுகாத்து வைக்கிறவன் வந்து தலைவன், மருத நிலத்தில் வாழ்கிற தலைவியோட காதலை குறிஞ்சி நில தலைவன் பாதுகாத்து வைக்கிற நெறியை வந்து நின்ற சொல்லர் நீடு தோன்று இனியர் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்குற பாட்டில் நற்றினை பாடலில் சொல்லியிருக்காங்க. நின்ற சொல்லர் நீடு தோன்று இனியர் அப்படிங்கிறது நற்றினை பாடல். ஸோ இதை வந்து மருத நிலத்தில் வாழ்கிற தலைவன் தலைவியோட காதலை வந்து குறிஞ்சி நில தலைவன் எப்படி வந்து பாதுகாத்து வைக்கிறாரு அப்படிங்கிறது இந்த பாட்டை சொல்லியிருக்கு. நின்ற சொல்ல நீடு தோன்று இணையர் நற்றினை பாடல். ஸோ இதை வந்து உயர்ந்த அன்போட தூய்மையையும் மேன்மையும் ஒரு சேர சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது காதலை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். காதலை பற்றி ஃபஸ்ட்டு வந்து தொல்காப்பிய பாடல் பார்த்தோம். பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டோடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து வந்து குறுந்தொகை பாட்டு பார்த்தோம். செம்புல பெயல் நீர் போல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து நின்ற சொல்ல நீடு தோன்று இனியர் அப்படிங்கிற ஒரு நற்றினைய பாடல் பார்த்துருக்கோம். நின்ற சொல்ல நீடு தோன்று இனியர் நற்றினைய பாடல். அடுத்து வந்து நட்பு. ஸோ நட்பு வந்து உள்ளத்தால் ரெண்டு பேரும் ஒன்றுபட்டு இருந்தாங்கன்னா அந்த அன்போட உறவு தான் வந்து நட்பு. ரொம்ப வந்து பெருமை உடையதாக கருதப்பட்டது நட்பு. நட்பை வந்து சங்க இலக்கியங்கள் வந்து பதிவு செஞ்சுருக்கு. அடுத்து நட்போட இயல்பு பற்றி வந்து நற்றினை பாடலை வந்து கொடுத்துருக்காங்க. உயிர்வோர் அண்ணன் செயிர்தீர் நட்பின் அப்படின்னு சொல்லிட்டு நற்றினை பாடல். உயிர்வோர் அண்ணன் செயிர்தீர் நட்பின் அப்படிங்கிற நற்றினை பாடலை சொல்லியிருக்காங்க. அடுத்து யாக்கைக்கு உயிர் ஏய்ந்து அண்ணன் நட்பின் அப்படின்னு சொல்லிட்டு அகநானூற்று பாடலை சொல்லியிருக்கு. ஸோ உயிர்வோர் அண்ணன் செயிர்தீர் நட்பின் அப்படிங்கிறது நற்றினை பாடல், யாக்கைக்கு உயிர் ஏய்ந்து அண்ணன் நட்பின் அப்படிங்கிறது அகநானூற்று பாடல். இதிலெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நட்போட பெருமைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து எலி மாதிரி சின்ன முயற்சி பண்ணுறவங்களோட நட்பு வச்சுக்கிறத விட புலி மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ட்ரை பண்ணுறவங்க கூட நட்பு வச்சுக்கிறது தான் வந்து சால சிறந்தது அப்படிங்கிறத
புறநானூற்று பாடலை சொல்லியிருக்காங்க. ஸோ புறநானூற்று பாடலில் புலி பசித்தன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது இந்த பாட்டு. ஸோ புலி மாதிரி உள்ளவங்கள்ட்ட வந்து நட்பு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால புலி பசித்தன்ன அப்படின்னு சொல்லிட்டு புறநானூற்று பாடலை சொல்லியிருக்காங்க. அடுத்து மதுரை காஞ்சியிலிருந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. உயர்நிலை உலகம் அமிழ்தொடு பெறினும் பொய்சே நீங்கிய வாய் நட்பினையே அப்படின்னு சொல்லிட்டு மதுரை காஞ்சி பாடல் சொல்லியிருக்கு. உயர்நிலை உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது. சரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாங்குடி மருதனார் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு வந்து ஒரு நட்பில் வந்து ஒரு பொய் இருந்து பொய் இருக்குன்னா, அந்த நட்போட வந்து அந்த அது மாதிரி ஒரு நட்பு வச்சுக்கிட்டா உனக்கு என்னதான் புகழ் கிடைச்சாலும் பேர் கிடைச்சாலும் லாஸ்ட்ல வந்து இது பழியில தான் போய் முடியும். ஆனா ஒரு நட்புல வந்து ஒரு உண்மை இருந்துச்சுன்னா அது வந்து தூய்மையா இருக்கும், சிறந்ததா இருக்கும், தகுதியானதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாங்குடி மருதனார் இந்த பாட்டுல சொல்லியிருக்காரு. உயர்நிலை உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த அரிதாக கிடைத்த நெல்லிக்கனியை அவ்வைக்கு கொடுத்த அதியமான். அதியமான் வந்து அரிதாக கிடைச்ச நெல்லிக்கனியை அவையார் கொடுத்தாரு. அடுத்து கோப்பெருஞ்சோழனோட வடக்கிருந்து உயிர் விட்ட பிசிராந்தையார், பாரியோட இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொண்ட கபிலர், இவங்களெல்லாம் வந்து நட்புக்கு இலக்கணங்களாக சங்க இலக்கியங்கள் பதிவு பண்ணியிருக்கு. ஸோ நம்ம வந்து பாட்டை பார்த்துருக்கோம், அந்த பாட்டு மட்டும் திரும்பி பார்க்கலாம். உயிர்வோர் அன்ன செய்தீர் நட்பின் அப்படிங்கிறது நற்றினை பாடல். யாக்கிக்கு உயிர் ஏய்ந்து அன்ன நட்பின் அப்படிங்கிறது அகநானூற்று பாடல். புலி பசித்தன்ன அப்படிங்கிறது புறநானூற்று பாடல். உயர்நிலை உலகம் அப்படிங்கிறது மதுரை காஞ்சி பாடல். ஸோ இதுதான் வந்து நட்பில் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து உதவி. ஸோ மற்றவங்களுக்கு உதவுறது அப்படிங்கிறது ஒரு சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் சொல்லுது. இதில் வந்து முதல்ல கலித்தொகை பாடல் சொல்லியிருக்காங்க. இதை மட்டும் தனியாக கொடுத்தா திருக்குறள் அடிக்கிற மாதிரி இருக்குது. கலித்தொகை பாடல் இது. பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறநறிதல் சான்றவருக்கு எல்லாம் கடன் அப்படின்னு சொல்லிட்டு கலித்தொகை பாடலை சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தவங்க துன்பத்தை நம்ம துன்பமாக நினச்சி உதவுறதை பற்றி நல்லந்தவனார் சொல்லியிருக்காரு. அடுத்து உண்மையான செல்வம் அப்படிங்கிறது பிறர் துன்பம் தீர்ப்பது தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்வேட்டனார் சொல்லியிருக்காரு. ஒரு நற்றினை பாடல் கொடுத்துருக்காங்க. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கட் செல்வம் என்பதுவே அப்படின்னு சொல்லிட்டு நற்றினை பாடலை ஹெல்ப் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து பெருங்கடுங்கோ சொன்ன ஒரு ஒரு லைன் மட்டும் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும் அப்படின்னு சொல்லிட்டு பெருங்கடுங்கோ சொல்லியிருக்காரு. ஸோ இது மூலமாக வந்து உதவுற பண்பு அப்படிங்கிறது வாழ்வியல் நெறியாக இருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இது இதில் என்னென்ன சொன்னாங்களோ அதை மட்டும் திரும்ப பார்க்கலாம். கலித்தொகை பாட்டு ஃபஸ்ட்டு பார்த்தோம். பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறநறிதல் சான்றவருக்கு எல்லாம் கடன். அடுத்து வந்து இன்னொரு பாட்டு வந்து நற்றினை பாட்டு தான், அதுவும் வந்து நற்றினை பாட்டு தான். ஸோ கலித்தொகை பாட்டு ஃபஸ்ட்டு பார்த்தோம், இப்போ வந்து நற்றினை பாட்டு பார்க்குறோம். ஏன்னா சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கட் செல்வம் என்பதுவே அப்படின்னு சொல்லிட்டு நற்றினை பாட சொல்லியிருக்கு. அடுத்து வாய்மையை பற்றி பார்க்கலாம். வாய்மையை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் வந்து சொல்லுது. வாய்மை பேசுகிற நான் தான் வந்து உண்மையான நான் அப்படிங்கிறத பொய்யா செந்தா அப்படின்னு சொல்லிட்டு புறநானூற்றில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பொய்ப்படுபு அரியா வயங்கு செந்தாவின் அப்படின்னு சொல்லிட்டு பதிற்றுப்பத்தில் சொல்லியிருக்காங்க. பொய்யா செந்தா அப்படிங்கிறது புறநானூறு, பொய்ப்படுபு அரியா வயங்கு செந்தாவின் அப்படிங்கிறது பதிற்றுப்பத்து. இந்த மாதிரி இலக்கியங்கள் வந்து பொய் பொய் பேசக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுது. அடுத்து வந்து நற்றினை என்ன சொல்லுதுன்னா, பிழையா நன்மொழி அப்படின்னு சொல்லிட்டு வாய்மையை சொல்லுது. பொய்மையை வந்து பொய்ப்பொதி கொடுஞ்சொல் அப்படின்னு சொல்லிட்டு நற்றினை சொல்லுது. இது பாட்டு கொடுக்கல, இது மாதிரி சொல்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க, நற்றினியில் சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு நற்றினை பாட்டு. நிலம்புடை பெயர்வது ஆயினும் கூறிய சொற்புடை பெயர்தலோ இளரே அப்படின்னு சொல்லிட்டு நற்றினையை பாட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து நிலந்திரம் பெயரும் காலை ஆயினும் கிளந்த சொல் நீ பொய்ப்பு அறியலையே அப்படின்னு சொல்லிட்டு பதிற்று பத்து பாடல் சொல்லியிருக்காங்க. ஸோ நற்றினை பாடல் ஒன்று, பதிற்று பத்து பாடல்னு சொல்லியிருக்காங்க. நிலம்புடை பெயர்வது அப்படின்னு சொல்லிட்டு நற்றினை பாடல் ஸ்டார்ட் ஆகுது. நிலந்திரம் பெயரும் அப்படின்னு சொல்லிட்டு பதிற்று பத்து பாடல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி
பொய்யா சென்னா அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு, பொய்ப்படுபு அறியா வயங்க சென்னாவின் அப்படின்னு சொல்லிட்டு பதிற்று 10 பாடல். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம். 2 பதிற்று 10 பாடல் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இது ஒன்று பொய்ப்படுபு அறியாங்கிறது ஒன்று, நிலம் திறம் பெயரும் அப்படிங்கிறது, ஸோ ரெண்டுமே வந்து 10 பதிற்று 10. அடுத்து வந்து நிலம் பெயரினும் நின் சொற்பெயரல் அப்படிங்கிறதுலாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிலம் புட பெயர்ந்தாலும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வாய்மையை பற்றி சொல்லியிருக்காரு. ஒரு நற்றிணை பாடல், 2 பதிற்று 10 பாடல், ஒரு புறநானூற்று பாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து விருந்தோம்பல். ஸோ விருந்தோம்பலை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீட்டுக்கு வரவங்களை முகம் கோணாமல் வரவேற்று உபசரிக்கிறது வந்து தமிழர்களோட முக்கியமான பண்பு. ஸோ இதை வந்து நற்றிணை வந்து பாராட்டுது, இந்த பாடலை வந்து பாராட்டுது. அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் முல்லை சான்ற கற்பின் மெல் இயற்குறுமகள் உறைவின் ஊரே அப்படின்னு ஒரு நற்றிணை பாடலில் வந்து சொல்லுது. அள்ளில்னு சொல்லுது ஸ்டார்ட் ஆகுது நற்றிணை பாடல், விருந்தோம்பலை பற்றி சொல்லுது. இது போதும் அமிர்தமே கிடைச்சாலும் தான் மட்டும் சாப்பிடாமல் அது விருந்தினருக்கும் கொடுத்து தான் சாப்பிடுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. ஸோ எதுவுமே இல்லைன்னா கூட விதத்தனை வச்சுருந்தாங்கன்னா அதை வந்து உரல்ல போட்டு இடித்து அதை சாப்பாடாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புறநானூற்று சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்தவங்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படிங்கிறதுக்காக வரக கடனாக வாங்கிட்டு வந்து அதை வந்து சாப்பாடு போட்டு தான் சங்க பாடல் சொல்லுது. அடுத்து சாப்பாடு போடணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் வந்து அவரோட வீர வாளை வந்து ஈடு வச்சு கடனுக்கு வச்சு அது மூலமாக வந்து சாப்பாடு போட்டிருக்காங்க அப்படின்றது புறப்பாட்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸோ இந்த மாதிரி வந்து விருந்தினர்கள் கன்னியாசம் வந்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருந்தனால ஒரு தலைவிக்கு ஊழல் கொள்ள நேரம் இல்லாமல் போனதாக நற்றினையில் சொல்லியிருக்காங்க. விருந்தோம்பல் கைகூடாத வாழ்க்கையை வந்து விருந்து கண்டு ஒழிக்கும் திருந்தா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு பெருங்குன்று கிழார் சொல்கிறார். இது பார்த்துக்கோங்க, இந்த லைனை கொடுத்து யார் சொன்னதுன்னு கேட்டால் பெருங்குன்றூர் கிழார், விருந்து கண்டு ஒழிக்கும் திருந்தா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு பெருங்குன்றூர் கிழார் வந்து சொல்லியிருக்காரு. தமிழர்களோட வீட்டு வாசலில் திண்ணை இருந்துச்சு, அதுதான் வந்து விருந்தோம்பல் பண்புக்கு சிறந்த அடையாளமாக சொல்கிறாங்க. அடுத்து பெண்களின் நிலை. ஸோ பெண்கள் வந்து எதெல்லாம் முக்கியமாக வந்து முக்கிய கடமைகளாக பார்த்தாங்கன்னா, விருந்தோம்பல், அடுத்து வந்து கற்பு, பெரியோரை பேணுதல், மக்கட்பேறு, இந்த 4 தான் முக்கியமான கடமைகளாக வந்து பார்த்தாங்க. ஸோ தன்னோட மகன் வந்து மார்பில் விழுப்புண்பட்டு இறந்து கிடக்கிறத பார்த்த தாய் வந்து அவனை பெத்தப்போ வந்து எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்களோ அதை விட அதிகமாக வந்து சந்தோஷப்பட்டு தமையை வந்து போரில் வந்து போரிட்டு வீரமாக வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு தாய் வந்து தங்கிட்ட வந்து மகன் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவங்களுக்கு எனக்கு தெரியாது, ஸோ அவனை பெத்த வயிறு மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, அவனை நீ பார்க்கணுன்னா போர்க்களத்தில் தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக புறநானூற்றில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மக்கட்பேறு தான் உயர்ந்த பேர் அப்படிங்கிறத வந்து புறநானூற்று பாடலில் சொல்லுது. என்னன்னா, மயக்குறு மக்களை இல்லோருக்கு பயக்குறை இல்லை தாம் வாழும் நாளே அப்படின்னு சொல்லிட்டு புறநானூற்று பாடலில் சொல்லியிருக்கு. மயக்குறு மக்களை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது புறநானூற்று பாடல். சங்க காலத்தில் ஔவையார், நச்சிளையார், நன்முள்ளையார், ஆதிமந்தியார், நப்பசலையார், முடத்தாம கண்ணியார், காக்கைப்பாடினியார், ஒக்கூர் மாசாத்தியார், பொன்முடையார் இந்த மாதிரி பெண்பாற்புலவர்கள் பாடல்கள்லேருந்து சங்ககால மகளிர் வந்து கல்வியிலும் சூப்பராக இருந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. பெண்கள் பொது வாழ்க்கையிலையும் பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத அதிகமான் நெடுமா நஞ்சிக்காக தொண்டை மாண்ட ஔவையார் தூது போனதுலேருந்து தெரிஞ்சுக்க முடியுது. பாடினி, விரலி இவங்கெல்லாம் வந்து ஆடல் பாடல் கலைகளில் சிறந்து இருந்தாங்க. அடுத்து சங்க காலம் ஒரு வாழ்வியல் பொற்காலம். ஸோ ஏன் வந்து அப்படி சொல்கிறாங்கன்னா, நிறைய காரணங்கள் இருந்தாலுமே வந்து ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து யாரோடதுன்னா ஔவையாரோட பாடல். இதென்னா, எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே அப்படிங்கிறது ஔவையாரோட பாட்டு. இதை வந்து நாட்டை வந்து மேன்மைக்குரியதாக மாற்றுறது அப்படிங்கிறது அரசனோட மாண்புகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் வந்து ஔவையார் சொல்லியிருக்காங்க. இதுவும் பார்த்துக்கோங்க, எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே அப்படிங்கிறத ஔவையார் எழுதுன ஒரு பாடல். ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்த வீடியோவில் மீதம் இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம்.
மீதம் வீரம் இதை பற்றிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.